அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது பூங்காற்று புதிதானது குடும்ப நாவலுடைய அத்தியாயம் 2. மத்தியானம் சாப்பாட்டிற்கு பிறகு ஜம்புலிங்கம் அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டார். லட்சுமி களைப்பாக இருக்கிறது என்று தன்னுடைய அறையில் படுத்துவிட்டார். என்னன்னா, வீட்டில் இருந்தா கும்பகர்ண தூக்கம் போடுவியே, அதையெல்லாம் விட்டாச்சா என்று பிரியா சிரித்த வண்ணம் கேட்க, தொட்டில் பழக்கம் அவ்வளவு சீக்கிரம் விட்டுடுமா என்ன? சின்ன தூக்கம் போட போகிறேன், சரியா 5 மணிக்கு வந்து எழுப்பிடுமா என்றான். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை மாதிரி தானா? அவரை எங்கே? உங்களுக்கு முன்னாலேயே தூங்கியாச்சா என்று விக்னேஷ் பற்றி அறியும் ஆசையில் பிரியா கேட்டாள். ம், அவன் நான் மத்தியானம் தூக்கம் போட்டாலே திட்டிகிட்டே இருப்பான். ரூமில் புத்தகம் வாசிச்சுக்கிட்டு இருக்கான். நீ இப்போ என்ன பண்ண போகிற சின்ன குட்டி? கொஞ்சம் சமையல் வேலை இருக்கு அண்ணா, அதை முடிச்சுட்டு வாஷிங் மிஷினில் துணி போடணும். அம்மாவுக்கு காலில் கட்டு போட்டவுடன் உனக்குத்தான் நிறைய வேலையாயிடுச்சு. இரு, இன்னைக்கு என்ன ஒரு 4 மணி போல் எழுப்பி விட்டுடு, நான் வந்து உனக்கு துணி துவைச்சி தரேன் என்றபடியே அவன் நகர்ந்து தன்னுடைய அறைக்குள் அடியெடுத்து வைத்தான். பிரியா சமையலறைக்குள் போய் வேலை செய்ய தொடங்கிய 1/2 மணி நேரத்திற்குள் விக்னேஸ்வரன் அவள் முன்னே வந்து நின்றான். இங்கே வேஸ்ட் பாக்ஸ் எங்கே இருக்கு என்று கையில் 2 வாழைப்பழ தோலையும் காலி கோக் கேனையும் வைத்து கொண்டு கேட்டான். திடீரென்று அவன் குரல் கேட்கவும் திடுக்குற்று வெட்டி கொண்டிருந்த வெங்காயத்தை அப்படியே போட்டுவிட்டு திரும்பினாள் பிரியா. அவனை பார்க்கையில், அவன் குரல் கேட்கையில் அவளையும் அறியாமல் நெஞ்சு பூரிப்படைந்தது. ஆனால் தன்னை நிதானித்து கொண்டு, நான் போட்டுடுறேன், என்கிட்ட கொடுங்க என்று அவன் கையில் இருந்த வேஸ்டை பார்த்து கையை நீட்டினாள் பிரியா. நோனோ, நீங்கள் சொல்லுங்க எங்கே போடணும்னு, நான் போட்டுடுறேன் என்றபடி அவள் கையை நகட்டினான். ஒரு கணம் அவனை இமைக்காமல் பார்த்த பிரியா பிறகு பின்கட்டிலிருந்த நீல நிற குப்பை கூடையை காட்டினாள். நடந்து சென்று குப்பையை போட்டுவிட்டவன் உடனே திரும்பி தன்னுடைய அறைக்கு செல்லவில்லை. காலையிலிருந்தே கிச்சன்லேயே இருக்கீங்களே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா? திரும்பவும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்று பிரியாவை பார்த்து கேட்கவும் செய்தான். எனக்கு இந்த மரியாதையெல்லாம் வேண்டாம், உங்களை விட சின்ன பெண்தானே, சும்மா நீ என்றே சொல்லுங்க என்றவள் தொடர்ந்து, வெஜிடபிள் ரோல் பண்ண போகிறேன், அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களும் சாப்பிடுவீங்க தானே என்று மீண்டும் வெங்காயத்தை வெட்ட கத்தியை எடுத்துக்கொண்டே பேசினாள். தாமு நல்லா தூங்குறான், போர் அடிச்சிடுச்சு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா என்று சுலபமாக ஒருமைக்கு தாவிய விக்னேஸ்வரன் அவளிடம் அனுமதியை எதிர்பாராமல் மெல்ல அவள் கைப்பிடித்து கத்தியை எடுத்துக்கொண்டு அலட்டாமல் வெங்காயத்தை வெட்டினான். அவ்வளவுதான், பிரியாவிற்கு கன்னம் சிவந்து போயிற்று. அவனுடைய திடீர் ஸ்பரிசத்தால் அலைப்புற்ற மனசை நிலைப்படுத்த சரியாக 1 நிமிடமானது பிரியாவிற்கு. ஐயோ, நீங்கள் எங்கள் கெஸ்ட்டு, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, ப்ளீஸ் கத்தியை கொடுங்க என்று கெஞ்சி பார்த்தாள் பிரியா. ஆனால் அவனோ புன்னகை மாறாமல் தன்னுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாய் இருந்தான். இவன் ஒரு காரியம் பற்றி நினைத்துவிட்டால் அதை முடிக்கும் வரை ஓயமாட்டான் என்று முதன்முதலில் பிரியா அவனின் குணாதிசயங்களில் ஒன்றை தெரிந்து கொண்டாள். வெங்காயம் வெட்ட வெட்ட அவனை பற்றி ஒவ்வொரு விவரங்களாய் சொல்லிக் கொண்டிருந்தான். தான் ஒரே பிள்ளையாய் செல்லமாய் வளர்ந்ததை பற்றி, தன் தந்தை இறந்த திடீர் அதிர்ச்சியை பற்றி, தன் தந்தை விட்டுவிட்டு சென்ற தொழிற்சாலையை மீண்டும் தான் தொடங்கியதை பற்றி, 2 வருடங்கள் தன்னுடைய பெரியப்பாவின் வசத்தில் தொழிலை விட்டுவிட்டு தொழிலை பெரிதாக்க எண்ணி வெளிநாட்டில் போய் கற்று வந்ததை பற்றி, தன்னுடைய அலுவலகத்தை சென்னைக்கு மாற்றி தன் முழு கவனத்தையும் இனி அதில் செலுத்தப்போவது பற்றி என்று அவனை பற்றி ஒவ்வொன்றாய் சொல்லிக்கொண்டு போனான். பிரியாவின் காதுகள் கூர்மையாக அவன் பேசுவதையே கேட்டாலும் கைவேகத்தில் வெஜிடபிள் ரோல் செய்வதற்கு ஏற்ற வேலைகளை செய்து கொண்டுதான் இருந்தது. வெங்காயம் வெட்டி முடித்தவுடன் ஒரு குஷன் மோடாவை டைனிங் ஹாலிலிருந்து நகட்டி அதில் அமர்ந்து அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தான் விக்னேஸ்வரன். அவளும் வெங்காயத்தை வதக்கி வேக வைத்த காய்கறிகளையும் மசாலாவையும் அதில் கலந்து மேலும் நன்கு வேக வைத்து இறக்கினாள். வட்டமாக பரப்பி வைத்திருந்த மைதாமாவை மெல்லிய பட்டைகளாக வெட்டி சுருளாக்கி அதனுள் காய்கறி கலவையை அடுக்கி மின்சார ஓவனில் ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தாள். ஏனோ அன்று அவள் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தாள். காலம் பூரா அவன் பேச பேச இவள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது. சரியாக 4 மணிக்கு அலாரம் அடித்தது போல் எழுந்த தாமோதரன் குரல் கொடுத்தபடி நேராக சமையலறைக்குள் வந்தான். சின்னக்குட்டி, துணி எல்லாத்தையும் எடுத்து போடு, நான் வாஷிங் மிஷினில் போடுறேன் என்றவன் அங்கு மோடாவில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தவனை கண்டவுடன் அட என்று அதிசயித்தான். பிரியா வெஜிடபிள் ரோல் தயாராகி கொண்டிருக்கிறது என்று தாமோதரனிடம் சொல்லவும், எவ்வளவு காலமாச்சு ருசியாக வெஜிடபிள் ரோல் சாப்பிட்டு என்று சப்பை கொட்டி கொண்டு சமையலறை மேடையில் ஏறி உட்கார்ந்தான். மேடையில் கையை ஊன்றிக்கொண்டே விக்னேஸ்வரனை பார்த்து, என்ன விக்கி, உனக்கு எங்கள் வீடு பிடிச்சிருக்கா என்று கேட்க, விக்னேஸ்வரன் பிரியாவை அர்த்தத்துடன் ஒரு பார்வை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான். அவன் பார்த்த பார்வையும் பேசிய பாவனையும் பிரியாவிற்கு 1000 கதைகள் சொன்னது. மனசில் மில்லியன் கணக்கில் கற்பனை கோட்டைகள் நொடியில் உருப்பெற்று பெரிதாக எழும்பி நின்றன. தன்னுடைய முகச்சிவப்பை மறைப்பதற்காக திரும்பி ஓவனின் கதவை திறந்து வெஜிடபிள் ரோல் வெந்திருக்கிறதா என்று கவனித்தாள். தாமோதரன் இந்த பாவனை செய்கைகளை கவனித்ததாக தெரியவில்லை. அதற்குள் வெஜிடபிள் ரோல் தயாராக வெந்துவிட பிடி கொண்டு ஒவ்வொன்றாக ஓவனிலிருந்து எடுத்தாள். தொட்டுக்கொண்டு சாப்பிட சாஸும் புதினா துவையலையும் ரோல் மீது ஊற்றி சின்ன தட்டில் எடுத்து வைத்து இருவரிடமும் கொடுத்தாள். சின்னக்குட்டி, இனிமே என்ன பண்ண போகிறதா உத்தேசம்? பிஎஸ்சி முடிச்சாச்சு, எதுக்கு அப்ளை பண்ணியிருக்க என்று தாமோதரன் வெஜிடபிள் ரோலை சுவைத்து கொண்டே கேட்க, எம்பிஏக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அதுதான் படிக்கணும்னு ஆசை, அது முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், சும்மா வேலைக்கு போனோம் பணம் சம்பாதிச்சோன்னு இருக்கிறது, எனக்கு பிடிக்கலன்னா சேலஞ்சிங் ஜாப் பண்ணணும். வாவ், இந்த காலத்து கேர்ள்ஸ் எல்லாம் செம வேகந்தான், இப்படித்தான் தங்களோட வாழ்க்கை பற்றி முதல்லையே யோசிச்சு தீர்மானம் பண்ணிடணும். சின்னக்குட்டி, ஐ லைக் திஸ் என்று பரிகாச குரலில் சின்னக்குட்டி என்று அழுத்தம் கொடுத்து விக்னேஸ்வர் பேச பிரியாவிற்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. உங்களுக்கு நான் ஒன்றும் சின்னக்குட்டி இல்லை, கால்மி பிரியா என்று பட்டென்று சொன்னாள். ஆனால் முகமோ தக்காளி போல் சிவந்து போயிற்று. டேய் கல்யாண மாப்பிள்ள, உனக்கு என்ன தலைவிதி, வேணும்னே ஏண்டா போய் அவள்கிட்ட வாய் கொடுக்குற என்று தாமு இன்னமும் புன்னகை மாறாமல் பிரியாவையே பார்த்து கொண்டிருந்த விக்னேஸ்வரனை பார்த்து கேட்டான். நெஞ்சில் சுரீர் என்று வலித்தது பிரியாவிற்கு. மெல்ல மெல்ல தன் வசத்தை அவனிடம் இழுத்து கொண்டிருந்த பிரியா கல்யாண மாப்பிள்ளை என்ற ஒரு சொல்லில் கலங்கி போனாள். இவ்வளவு நேரம் அவனை பற்றிய விவரம் அத்தனையும் சொன்னவன் கல்யாண விஷயத்தை பற்றி மூச்சு விடாதது மனசை கலக்கியது. கல்யாண மாப்பிள்ளையா என்று புரியாத தொனியில் அவள் வேதனையை அடக்கி கொண்டு அண்ணனை கேட்க பதில் சொல்ல முந்திக் கொண்டான் விக்னேஸ்வரன். நான் படிப்பு முடிச்சுட்டு வந்தவுடன் கல்யாணம் அப்படின்னு அம்மா லெட்டர் போட்டு இருந்தார்கள், அதை இவனிடம் சொல்லிவிட்டேன், அதிலிருந்து இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்று விக்னேஸ்வரன் அவளையே குறுகுறு என்று பார்த்து கொண்டு சொல்ல, அதுவரை இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சை அப்பாடி என்பது போல் சின்ன சத்தத்துடன் பிரியா வெளியிட அதன் காரணத்தை உணர்ந்த விக்னேஷ் அவளை பார்த்து அழகாக அரிசி பல்வரிசை தெரிய சிரித்தான். அந்த கணத்தில் பிரியா தன் உள்ளத்தை அவனிடம் பறிகொடுத்தாள். இந்த நாவலுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.